தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன், திருவள்ளூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, காஞ்சிபுரம், விழுப்புரம், தேனி, திருச்சி, திருவண்ணாமலை, அரியலூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றார். சென்னையை பொறுத்தவரை ஒரு சில முறை இடையுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட தமிழக பகுதிகளில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்துள்ளது. கனமழை பொறுத்தவரையில் வட தமிழக பகுதிகளில் திருவள்ளூரில் 22 சென்டிமீட்டர், பூண்டியில் 21 சென்டிமீட்டர், அரக்கோணத்தில் 17 சென்டிமீட்டர், தாமரைப்பாக்கத்தில் 15 சென்டிமீட்டர் அளவில் மழை பெய்துள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் திருவள்ளூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. சென்னை பொறுத்தவரையில் இடைவெளி விட்டு சில முறை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மீனவர்கள் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் 2 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.